வெல்கம் பேக். இது சக்தியின் சுவை அறுசுவை. எப்போதும் போல் வந்து இப்போ ஒரு மெயின் டிஷ் பண்ணாக்கா இருக்கு, ஒரு சைட் டிஷ் பண்ணணும் இல்லைங்களா? இன்றைக்கி உங்களுக்காக ஒரு சைட் டிஷ் வந்து ஆலூ மேத்தி கறி. இது செஞ்சு காமிக்கிறேன். ஆலூ மேத்தி அப்படிங்கிறப்ப ஆலுனா உருளைக்கிழங்கு, மீத்தினா வந்து வெந்தயக்கீரை. இது ரெண்டும் ஒரு காம்பினேஷன் கொடுக்குறப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து சாதத்தோடையும் பரிமாறலாம், சப்பாத்தியோடையும் பரிமாறலாம். இது வந்து ஒரு ட்ரை கறி, நீங்கள் வந்து அப்படியே தொட்டு சாப்பிட்லாம், கிரேவியாக வேணாலும் பண்ணிக்கலாம். அதே நேரம் வந்து சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணிவிட்டும் நீங்கள் மதிய உணவுக்கு அனுப்பலாம், அப்படியே அவங்க சாப்பிட்லாம். தனியாக வந்து வேறு கிரேவி வேணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஆலு மேத்தி இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல அதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். வேக வைத்த உருளைக்கிழங்கு சிறிய சதுரங்களாக ஆக்கியது 250 கிராம், வெந்தயக்கீரை ஒரு சிறு கட்டு, தனியாத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் விரும்பும் அளவு, உப்பு தகுந்த அளவு, மஞ்சள் தூள் சிறிதளவு, மிளகாய்த்தூள் சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, தாளிப்பதற்கு தேவையான சீரகம். ஆலூ மேத்தி கறி இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்க இல்லையா? இதில் வந்து உருளைக்கிழங்கை வந்து நீங்கள் வந்து முழுசாக அப்படியே ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கிறப்போ தண்ணியில் போட்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 2 விசில் அந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா போதும். ரொம்ப மெத்துன்னு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. திரும்ப நம்ம வதக்க போகிறோம். இந்த மாதிரி வேக வச்சதை தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து சதுரமாக கட் பண்ணிக்கோங்க. வேக வைக்கிறப்போ எப்போதும் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து வெந்தயக்கீரை, இங்கே எல்லாருக்கும் தெரியும் வெந்தயத்தை நம்மளே கூட வந்து ஈஸியாக வந்து வீட்டில் வந்து ஒரு பாட்டில் வந்து மண்ணில் போட்டோம்னாக்கா தண்ணி ஊற்றினாக்க 2-3 நாளையே வந்து உங்களுக்கு நல்லா இந்த அளவுக்கு முளைச்சி வந்துடும். இன்னும் ஒரு நாள் விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த வெந்தயக்கீரை வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பொதுவாக வந்து இந்த ஷோலியை நான் உங்களுக்காக வந்து எப்படியெல்லாம் வந்து துவர்ப்பு சுவையும் கசப்பு சுவையும் சேர்த்தணும், அதே நேரம் டேஸ்டியாக செய்யணும், அதுதான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு வீட்லேயே மருந்தாகும் உணவுப் பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெந்தயம்தான். முதல் இடம் வந்து வெந்தயத்துக்கு தான். சர்க்கரை வியாதியை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுல இருந்து, இதய வியாதி வராமல் காப்பாற்றுறதுலேருந்து பலவிதமான வேலைகளை வெந்தயம் நம்மளுக்கு செய்யும். அந்த வெந்தயத்தை வந்து நம்ம பலவிதமாக நம்ம சமையலில் யூஸ் பண்ணலாம். இது வந்து வெந்தயக்கீரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக வராமல் இந்த மாதிரி சின்னதாக இருக்கிறப்ப இதில் வந்து அதிகமான சத்துக்கள் அப்படியே இருக்கும். ஏன்னா அது முளைச்சி வர்றப்போ இதில் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி மிக மிக அதிகமான அளவு அதிகரிக்கும். இதை வந்து ரொம்ப உயரமாக வளர்கிறப்போ கொஞ்சம் சத்துக்கள் குறைஞ்சிடும். இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. முதலையே கட் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. நம்ம எப்போ செய்கிறோமோ அதுக்கு முதல்ல கட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வாணலியில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். வந்து ரொம்ப சிம்பிள் கறி தாங்க. நீங்கள் மதிய உணவுக்கே மத்தியான நேரத்தில் செய்யலாம். இதையே இன்னும் வித்தியாசமாக என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அதை செய்கிறப்பே சொல்லித்தரேன். இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா எந்த விதமாகவும் தக்காளி சேர்க்கல. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சுவை வித்தியாசமாக எப்படி பண்ணுறது அப்படின்னாக்க நீங்கள் என்ன பண்ணலனாக்க இதில் வந்து வெங்காயம் தக்காளி போட்டும் செய்யலாம், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தும் செய்யலாம். இப்போ அது எதுவுமே சேர்க்கலைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் பூண்டு சேராமல் விரதம் இருக்கிற நாளெல்லாம் இருக்கிறப்போ இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப சுலபமாக பண்ணலாம். அதே நேரம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்திக்குங்கிறதுனால கரம் மசாலா தூள் சேர்க்கலாம். சப்பாத்திக்கு இல்லைனாக்க கரம் மசாலா தூள் தேவையே கிடையாது. நீங்கள் சாப்பாட்டுக்குனாக்க அது இல்லாமையே செய்யலாம். இப்போ இது உருளைக்கிழங்கோட இந்த கீரை சேர்த்துக்கலாம். இதையே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டஃப் சப்பாத்தி கொஞ்சம் மேஷ் பண்ணிவிட்டு ஆலூ மேத்தி கறி மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னாக்க பராத்தா மாதிரி பண்ணலாம். மைதாவில் வந்து பராத்தா மாதிரி பண்ணிவிட்டு ஃபுல் அந்த கறியை வந்து பரப்பிட்டு மேலே வச்சுட்டு மெல்லிசாக இட்டுட்டு அதை வந்து அதாவது உள்ளே இருக்கிற ஸ்டஃப்பிங் கொஞ்சம் கனமாக இருக்கணுங்க. அந்த மெயில் லேயர் வந்து மெல்லிசாக இருக்கணும். அதை வந்து நீங்கள் வந்து பராத்தா மாதிரி சுடலாம். அது கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து வெந்தய கீரை சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க. குறைவான நேரம் ஃப்ரை ஆனால் போதுமானது. இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம்.
அயோடைஸ்டு சால்ட்டுங்கண்ணே, கொஞ்சம் குறைவாக தான் பிடிக்கும், குறைவாக சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள், சீரகத்தூள். எப்பவும் தனியா எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதில் பாதி அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா தூள். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து இறக்கலாம். உங்களுக்கு சுவையான ஆலு மெத்தி கறி தயார். இது நல்லா கலந்து விடுங்க. கடைசியாக கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இல்லையே வந்து பூண்டு மிளகாத்தூள் நாங்கள் எங்கள் வீடுங்களில் பண்ணுவோம். அதாவது மிளகாத்தூள், தகுந்த அளவு உப்பு. இந்த மிளகாத்தூள் பதில் பூண்டு மிளகாத்தூள் சேர்த்து நம்ம செய்யலாங்க. அந்த பூண்டு மிளகாத்தூள் எப்படி பண்ணுவோன்னாக்கா, ஒரு கால் கப் அளவு மிளகாத்தூள் இருந்தாக்க, ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு உப்பு, உரித்த பூண்டு ஒரு 10 பல், கொப்பரை துருவல், இதெல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு விட்டு விட்டு ஆக்கினா உங்களுக்கு ஒரு மிளகாத்தூள் கிடைக்கும். அது பூண்டு ஃப்ளேவரோடு அந்த கொப்பரை ஃப்ளேவரோடு இருக்கும். அதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டாக்க இந்த மாதிரி கறி பண்ணுறப்ப அது தூவி இறக்குனா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது தயாராகிடுச்சு. இதுலேயே புளிப்பு சுவைக்காக ஆம்சூர் அப்படின்னு சொல்லுவாங்க, உலர்ந்த மாங்காய்த்தூள், அது கிடச்சா அதுவும் போடலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி நம்மக்கிட்ட என்ன அவைலபிள் இன்க்ரீடியன்ஸ் இருக்கோ அதை வச்சுட்டு பண்ணால், எப்படி பண்ணாலும் ஏதாவது ஒன்று குறைஞ்சாலும் உங்களுக்கு ஒன்றும் டேஸ்ட்டில் குறையாதுங்க, நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஆலு மெத்தி கறி தயார். நல்ல கமகமான்னு சொல்லிட்டு வாசனையாக இருக்குது. சப்பாத்தி மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து ரோட்டி, நான், குல்ச்சா அதோடையும் சாப்பிட்லாம். பிரியாணி, புலாவ் அந்த மாதிரி ஏதாவது செய்கிறப்பையும், நம்ம கூட தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது கறி வேணுங்கிறப்ப சாப்பிட்லாம். தயிர் சாதத்தோடையும் சாப்பிட்லாம், டேஸ்டியாக இருக்கும்.